துஷ்டடிக்கிறகம் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய இந்த கந்தசஷ்டியினுடைய நோக்கமே பகைவர்களை அழித்தும் அடியவர்களை காப்பதும் தான் என்ற அந்த நோக்கத்திலே இங்கு வெகு சிறப்பான முறையிலே கந்தசஷ்டி திருவிழாவுடைய ஆறாம் நாள் நிகழ்வான இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அத்துணை மெய்யங்களும் பக்தி சிரத்தையோடு இறைவனுடைய அந்த திருவுருவ திருமணி கண்டு வகித்து சிறப்பாக கொண்டாடும் போன்று இங்கு கந்தசஷ்டி பெருவிழா நடைபெறுகிறது. மற்ற திருக்கோயில்கள் எல்லாம் ஆறு நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படக்கூடிய நிலையிலே நமது வணக்கத்திற்கு வழிபாட்டக்கூடிய 27வது குருமகா சன்னிதானவர்கள் பார்வதி திருமணத்தில் தொடங்கி சூர சம்ஹாரத்திலே முடிக்கக்கூடாது என்று தங்களுடைய அருளுள்ளம் பாலித்து திருமணத்தில் தொடங்கி திருமணத்தில் முடிக்க வேண்டும், திருமணத்தில் தோன்றி சம்ஹாரத்தில் முடிக்கக்கூடாது என்ற பெரு விருப்பத்தின் காரணமாக அவர்கள் 7வது நாளாக பார்வதி திருமணம் என்ற அந்த நிகழ்வை நடத்துவதற்காக அந்த வகையிலே நமது
தர்மயாதனத்துடைய ஆளுகைக்கு உட்பட்ட திருக்கோயில்களிலே ஏழு நாட்கள் சொற்பொழிவும் விழா நிகழ்வுகளும் நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது முதலாவதாக கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இப்பொழுது இங்கு யானை முகத்தோடு வரக்கூடிய அசரன் அழிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முன்னால் நமது வடக்கு திசையிலே இங்கு அசுரர்கள் போரிடக்கூடிய நிகழ்ச்சியும் பல்வேறு படைகளோடு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வில்லினைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பானது வந்து சென்றதற்கு அறிகுறியாக இங்கு காட்சியப்புறமாக நமக்கு கண்டு அவற்றை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை நமது குருமலா சன்னிதானம் அவர்கள் திருவுள்ளம் பாலித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது முதலாவதாக வரக்கூடிய சிறப்பாக கொண்டாடும் போன்று இங்கு கந்தசஷ்டி பெருவிழா நடைபெறுகிறது. மற்ற திருக்கோயில்கள் எல்லாம் ஆறு நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படக்கூடிய நிலையிலே நமது வணக்கத்திற்கு வழிபாட்டக்கூடிய 27வது குருமகா சன்னிதானம் அவர்கள் பார்வதி திருமணத்தில் தொடங்கி சூர சம்ஹாரத்திலே முடிக்கக்கூடாது என்று தங்களுடைய அருள் பாலித்து திருமணத்தில் தொடங்கி திருமணத்தில் முடிக்க வேண்டும், திருமணத்தில் தோன்றி சம்ஹாரத்தில் முடிக்கக்கூடாது என்ற பெரு விருப்பத்தின் காரணமாக அவர்கள் 7வது நாளாக பார்வதி திருமணம் என்ற அந்த நிகழ்வை நடத்துவதற்காக அந்த வகையிலே நமது தர்மயாதனத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட திருக்கோயில்களிலே ஏழு நாட்கள் சொற்பொழிவும் விழா நிகழ்வுகளும் நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது முதலாவதாக கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இப்பொழுது இங்கு யானை முகத்தோடு வரக்கூடிய அசரன் அழிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முன்னால் நமது வடக்கு திசையிலே இங்கு அசுரர்கள் போரிடக்கூடிய நிகழ்ச்சியும் பல்வேறு படைகளோடு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வில்லினைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பானது வந்து சென்றதற்கு அறிகுறியாக இங்கு காட்சியப்புறமாக நமக்கு கண்டு அவற்றை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் திருவுள்ளம் பாலித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது முதலாவதாக வரக்கூடிய அவனை தடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அந்த வகையிலே அவனுக்கு போர் புரிய வேண்டும் என்று அவனுடைய எண்ணம் இருந்தது. சிவகுமரனுடைய சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே போர் புரிவதற்காக அவன் புறப்பட்டு விட்டான். இப்பொழுது அந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விண்ணிலே அவன் மறைந்து மறைந்து போர் செய்கிறான். அவன் மண்ணாக சுழ்ந்து பெரிய மண்பவற்று சொல்லுகிறான், நீராக மாறுகிறான். இப்படி பல்வேறு உருவங்கள் மாயா வடிவங்கள் எல்லாம் படுத்துகிறான். அவனுடைய படைகள் எல்லாம் அண்டங்களில் இருந்து வரக்கூடிய அந்த 1008 அண்டங்களில் இருந்து படை வரக்கூடிய அனைத்தையும் தடுத்து நிறுத்தி விடுகிறார் எம்பெருமான். எம்பெருமானுடைய அருளாலே இவருடைய வீரவாசு தேவர் உள்ளிட்ட அத்துணை படைகள் அழிந்தவை எல்லாம் மீண்டும் வருகின்றன. அவருடைய படைகள் வருகின்ற போது அந்த படைகள் எல்லாம் தன்னுடைய அருள்நாளே எம்பெருமான் அழித்து அவனுக்கு கருணை செலுத்த வேண்டும் என்ற பெருங்குறளை நினைக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் மீது வில்லையக்கூடிய அம்பையக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அவ்வாறு அம்பையின்ற போது அவருடைய 2000 கைகளையும் உடையவனாக, ஏனென்று சொன்னால் தலை என்பது வலிமையின் அடையாளமாக காட்டப்படுவது. அப்படிப்பட்ட நிலையிலே அங்கு வலிமையின் அடையாளமாக விளங்கிய 1000 தலைகளையும் 2000 கைகளையும் பெற்றவனாக விளங்கி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவர்கள் சூரபதுமனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய சிங்கமுகாசுரனை அழித்திருக்கிறார். அப்படி அழித்த போது அவன் வந்து கலந்திருந்த போது பிள்ளை இறந்து விட்டால் பெற்றுக் கொள்ளலாம், மனைவி கூட இறந்து விட்டால் வேறொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம், இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய எத்தனை வகையான செல்வங்களை இழந்தாலும் பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் என்னை உடைய இளங்கோவே உன்னை போல் இனிமேல் நான் யாரை பெறப்போகிறேன் என்று அவன் விழுந்து புலம்புவதாக எதற்கும் கலங்காதவனாக விளங்கி கொண்டிருந்த அந்த சூரபதுமன் இங்கு தன்னுடைய தம்பி இறந்த போது மிகவும் அழுது அவன் ஆஸ்வரிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இப்பொழுது சூரபதுமனுடைய அந்த கம்பீரமாக அங்கு வில்லை ஏந்தி வரக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். அவனுக்கு எம்பெருமான் அருட்காட்சியை வழங்குகிறார். கொஞ்சம் அவனிடம் இருந்த ஆணவத்தை மறைத்து அருள் ஞானக்கண்ணை தருகிறார். அப்படி ஞானக்கண்ணை தருகின்ற போது எம்பெருமானை பார்த்து அங்கு சூரபதுமன்
சூடுதல் வேண்டும் கால்கள், தொழுதல வேண்டும் கைகள் என்று எம்பெருமானை வணங்க வேண்டும், சுற்றி சுற்றி வர வேண்டும். அவனை வணங்குவதற்கு என் மனம் விரைகிறது. கால்களால் வலம் வந்து கைகளை குன்றி வாயினால் தொழுது பாடிட வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் தடுத்தது மானம். திருமேனியானது மாவடிவம் எடுத்து, மாமர வடிவம் எடுத்து கடல் நடுவே தோன்றுகிறான். அவ்வாறு மாமர வடிவம் எடுத்து கடல் நடுவே தோன்றுகின்ற போது எம்பெருமான் தன்னுடைய இல்லனே அவை இரண்டு கூறுகளாக பிறக்கிறார். அவ்வாறு இரண்டு கூறுகளாக பிறக்கின்ற போது எம்பெருமானுடைய அந்த ஞானவேல், நான் முன்னமே சொல்லியிருப்பது போல சொற்பொழிவிலே எம்பெருமானுடைய ஆயுதத்தை மட்டும்தான் நாம் பேராக வைத்திருக்கிறோம். வேறு எந்த இறைவனுடைய ஆயுதங்களையும் நாம் பேராக வைத்திருப்பதில்லை. வெளிப்படுத்தி காட்டுவதற்காகவே நாம் அவ்வாறு செய்தோம். இப்பொழுது முளைக்கிறதா என்று ஊங்காரம் செய்வார். முளைத்ததலை அப்படியே அடங்கிவிடும். அந்த வகையிலே அங்கே சிங்கமாக இருப்பார். அதுபோல இப்பொழுது சுரதனை சமுதாயிக்கின்ற போது அவனுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஏனென்று சொன்னால் 11,000 ஆண்டுகள் தவம் புரிந்த அந்த தவ ஆற்றல் மிக்கவன் அவனுடைய திருநகரிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் வீர மகேந்திரபுரத்திலே வெகு சிறப்பான நகரமாக இருக்கிறது. வறுமை என்பதே யாரிடமும் இல்லை, வளமை நிறைந்த நரமாக நகரமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதற்கு காரணம் சிறந்த தவ வடிவு. இப்பொழுது சூரபெருமான் அழிந்ததற்கு பின்னால் மாமர வடிவெடுக்கிறான். அந்த மாமரம் வடிவெடுத்து இரண்டு கூறாக பிறந்த போது அந்த கூறுகளிலிருந்து தேவலும் மயமாக அவன் தேவர் கொடியவனாகவும் இப்பொழுது தீபாவளி நிகழ்வானது சிறப்பான நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, செல்லமுத்த குமாரசாமிக்கு, செல்லமுத்த குமாரசாமிக்கு, நமது குருமகா சன்னிதானம் அவருடைய திருவுள்ளப்பாங்கின் வண்ணம் வெகு சீரோடும் சிறப்போடும் கந்த